இந்திய நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு இனக்குழுக்கள், பல்வேறு சாதிகளை கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடு. இந்த நாடு என்பது உறவில் முறையில் அமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு உடையக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள ஜாதி வெறியராகவும் கட்டமைப்பை உடைச்சவங்கெல்லாம் புரட்சியாளரும் நம்ம பார்க்கக்கூடாது. பலாயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு கோட்பாடுகளை வளைத்து அந்த மரபு மாறாமல், பாடு மாறாமல், கலாச்சாரம் மாறாமல், பண்பாடு மாறாமல் வளர்த்து வருகின்ற ஒரு சமூகத்தை காதல்ன்ற பேரில் நான் உடைச்சிருவேன், அதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்புடையதல்ல. ஆனால் வன்முறை அதற்கு தீர்வாகாது அப்படின்றதெல்லாம் நான் தெளிவாக இருப்பேன். நாங்கள் காதலுக்கு எதிரானவர்களாக இல்லைம்மா, கலாச்சாரத்தை காது பாதுகாக்கணும். கலா பெத்தவங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டிட்டு போங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆச்சவனே இல்லையே, ஒரு பேங்க் வாசல் ஒருத்தன் துப்பாக்கியோட நிக்கிறானா, வர்றவனை சுடுறதுக்கு இல்ல, உள்ள இருக்கிறத பாதுகாக்கிறதுக்கு. ஏன் அவனை கொலகாரனா பாக்குறீங்க நீங்க? பாதுகாக்கிறதுக்கு. ஏன் அவனை கொலகாரனா பாக்குறீங்க நீங்க? அந்த பேங்க பாதுகாக்கிறவனா பாக்க வேண்டியதானே நீங்க? ஏன் எங்களை வந்து ஜாதி வரியனா பாக்குறீங்க? சமூகத்தை கட்டமைச்சு வச்சிருக்கோம், அந்த கட்டமைப்பு உடையாம இருக்கணும்ன்றதுக்காண்டி தான் நாங்க பாதுகாக்கிறோம். அதுக்காண்டி கொலைதான் தீர்வான்றா அது தீர்வே கிடையாது, வன்முறை தான் தீர்வானா தீர்வு கிடையாது. நிகழ்ச்சியில் பங்கேற்று